ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹெல்தி ரெசிபிஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஈஸியாக ஃபிஃப்டீன் மினிட்ஸில் செய்கிற ஒரு பிரேக்ஃபஸ்ட் சாண்ட்விச் இதுக்கு நம்ம ஒரு க்ரீன் சட்னி ரெடி பண்ணுங்க அந்த க்ரீன் சட்னிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் கொஞ்சம் பெப்ப பவுடர் இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் ஒரு ஹாஃப் லெமனோட ஜூஸ் ப்ளஸ் நம்ம கொத்தமல்லியெல்லாம் ஒரு ஒரு கைப்பிடி இதை அரைச்சா நம்ம க்ரீன் சட்னி ரெடிங்க இந்த க்ரீன் சட்னியை நம்ம எல்லா சாண்ட்விட்ச்க்குமே பேஸாக யூஸ் பண்ணிக்கலாம் பாட் மயானேஸை விட இந்த க்ரீன் சட்னி யூஸ் பண்ணுறது ரொம்ப ஹெல்தியும் கூட இந்த க்ரீன் சட்னியை நீங்கள் முந்திர நாளையே செஞ்சு கூட ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சாலும் ரெண்டு நாள் நல்லாயிருக்குங்க அடுத்து சாண்ட்விச் செய்கிறதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் கொஞ்சம் ப்ரெட் ஸ்லைசஸ் சீஸ் ஸ்லைசஸ் வேக வச்சு மசித்த உருளைக்கெழங்கு கொஞ்சம் பெப்ப பவுடர் ஆம்ச்சூர் பவுடர் நம்ம க்ரீன் சட்னி உப்பு ஒரு பெரிய வெங்காயம் ரிங்ஸாக நறுக்கி வச்சுதுங்க வாங்க சாண்ட்விச் செய்கிறது அப்படின்னு பார்ப்போம் இப்போது வேக வச்சு மசிச்சு வச்ச உருளைக்கிழங்குக்குள்ளே கொஞ்சம் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாங்க இந்த பெப்பர் பவுடர் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு காரம் நிறைய வேணும்னா கொஞ்சம் நிறையவே பெப்பர் பவுடர் போட்டுக்கோங்க அடுத்தது இதுக்குள்ளே கொஞ்சம் ஆம்ச்சூர் பவுடர் போடுறோம் இது வந்து ஒரு புளிப்பு டேஸ்ட் கொடுக்குங்க நம்ம சாண்ட்விட்ச்க்கு அப்படி புளிப்பு டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் சாட் மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஆம்ச்சூர் பவுடருக்கு பதிலாக அடுத்தது இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் நான் வேக வைக்கும்போதே உப்பு சேர்த்துருந்தேன் அதனால் இப்போ வந்து பத்தாததுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன் அடுத்தது நம்மளோட க்ரீன் சட்னி ஒரு மூணு ஸ்பூன் க்ரீன் சட்னி ஆட் பண்ணிக்கலாம் இந்த க்ரீன் சட்னியில் நம்ம இஞ்சி பூண்டு மிளகு இதெல்லாமே சேர்த்துருக்கிறதுனால நமக்கு டைஜஷன் ப்ராப்ளம்ஸும் எதுவும் வராதுங்க ப்ரிசர்வேட்டிவ்ஸும் எதுவும் கிடையாது ஸோ நெக்ஸ்ட் டே ஏர்லியாக ஏதாவது செய்யணும் அப்படின்னு இருக்கவங்க வந்து முந்திர நாள் ஈவினிங்கே இதை வந்து ஒரு ப்ரிப்ரேஷனாக பண்ணிவிட்டு ரெஃப்ரிஜிரேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம சும்மா சாண்ட்விட்சை அசம்பிள் பண்ணணுங்க இந்த ஃபில்லிங் வச்சு சீஸ் வச்சு வெஜிடபிள்ஸ் வச்சு அசம்பிள் பண்ணால் வேலை முடிஞ்சிடும் ஃபைவ் மினிட்ஸ்க்கும் கம்மியாக தான் அதுக்கு டைம் எடுத்துக்க போகுதுங்க ஸோ அந்த மிக்சரை வந்து நம்ம நல்லா லம்ப்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ஏதாவது உப்பு காரம் ஏதாவது ஆட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்டேஜ்லயே கொஞ்சம் ஆட் பண்ணி பார்த்து ஆட் பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இதுக்கு மேலே நம்ம எதுவும் உப்பு காரம் ஆல்ட்ரு பண்ண முடியாது ஸோ இப்போ வந்து இந்த ஃபில்லிங்கை ப்ரெட்டில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நல்லா திக்கான லேயராக வேணும் அப்படின்னா கொஞ்சம் ஃபில்லிங் நிறைய வச்சுக்கலாம் இது வந்து ரொம்ப ஃபில்லிங்கான பிரேக்ஃபாஸ்ட்டும் கூட அதனால் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நிறைய ஃபில்லிங்ஸ் வேணும் ப்ரெட் தின்னாக இருந்தால் போதும் அப்படின்னு இருந்தால் நிறைய ஃபில்லிங்ஸ் வச்சுக்கோங்க எல்லாம் மாடரேட்டாக இருந்தால் போதும்னா கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கலாங்க எனக்கு வந்து ஃபில்லிங்ஸ் நிறையா வேணும் அதனால் நாங்கள் அப்படி அப்படி வச்சுக்கிறோம் இப்போது இதுக்கு மேலே ஸ்ப்ரெட் பண்ணதுக்கு மேலே நமக்கு கும்பர் டொமேட்டோஸ் இல்லை ஆனியன் ஸ்லைஸஸ் வெங்காயம் கூட வச்சுக்கலாங்க ஒரு க்ரன்ச் பிரேக் நமக்கு சாண்ட்விச்சுனாலே கொஞ்சம் க்ரன்ச்சியாக வேணும்னு தான் எதிர்பார்ப்போம் அதனால அதுவும் வச்சுக்கலாம் இன்றைக்கி நான் காமிக்கிறது பேசிக் வேர்ஷன் இதுக்கு மேலே நீங்கள் என்ன டாப்பிங்ஸ் வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க ஸோ இப்போ இதுக்கு மேலே நான் வந்து ஒரு சீஸ் ஸ்லைஸ் வச்சுக்கிறேன் சீஸ் ஸ்லைஸ் வைக்கும்போது குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ஸோ இந்த சீஸ் ஸ்லைஸ் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இதுக்கு மேலே இன்னொரு ஸ்லைஸ் வச்சுட்டு நான் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா திருப்பி போடும்போது வந்து நமக்கு வந்து பிரெட் ஸ்லைஸஸ் பிரிஞ்சிடாமல் ஒன்றா அப்படியே இருக்குங்க ஸோ கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம் அடுத்தது வந்து நான் சீஸ் ஸ்லைஸ்க்கு மேலே கொஞ்சம் ஆனியன்ஸ் வைக்கிறேன் கொஞ்சம் க்ரன்ச்சியாக வேணும் கொஞ்சம் காரம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறவங்க வந்து கொஞ்சம் க்ரீன் சில்லீஸ் கூட மேலே வச்சுக்கலாங்க இப்போ வந்து நம்ம பிளைனாக வெறும் ஆனியன்ஸ் மட்டும் வச்சு மேலே ஒரு பிரெட் ஸ்லைஸ் வச்சு க்ளோஸ் பண்ணி டோஸ் பண்ணிக்கலாங்க இப்போ வந்து நம்ம ஒரு தோசைக்கல்ல நல்லா சூடு பண்ணிட்டு அதில் கொஞ்சம் நெய் விட்டுக்கணுங்க நீங்கள் நெய் வச்சு செஞ்சாலும் கொஞ்சம் டேஸ்ட் மாறும் அதுவும் தான் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னைக்கு நான் வந்து ஒரு சூடான தோசைக்கல்லில் நெய் விடுறேங்க அதுக்கு மேலே நம்ம செஞ்சு வச்ச சாண்ட்விட்சை அப்படியே வச்சுட்டு சூடு பண்ணணுங்க டோஸ்ட் ஒரு சைடு டோஸ்ட் பண்ணிட்டு திருப்பி போட்டு இன்னொரு சைடு நம்ம டோஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து இரும்பு தோசைக்கல் தான் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் சாண்ட்விச் மேக்கர் கூட யூஸ் பண்ணலாம் ஆனால் சாண்ட்விச் மேக்கர் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து நான்ஸ்டிக்காக இருக்கும் அதில் ஹார்ம்ஃபுல் டாக்ஸின்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகலாம் நம்ம ஆல்ரெடி ஹெல்தி வெர்ஷன் வீட்டில் செய்யணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது நம்ம இரும்பு கல்லில் செய்கிறது தாங்க பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ இப்போ இரும்பு கல்லுங்கும் போது நீங்கள் சாப்பாடு அதில் சமைக்கும்போது அதில் நம்மளோட இரும்பு வந்து கொஞ்சம் இன்கார்ப்ரேட் ஆகும் உள்ளே கொஞ்சம் கலந்துக்கும் அதாவது ரொம்ப ரொம்ப அக்செப்டபிள் லிமிட் அப்போ வந்து அனீமியா இந்த மா மாதிரி டிசீசஸ் எல்லாம் நிறைய அவாய்ட் பண்ணலாங்க நம்ம ட்ரெடிஷ்னலாக இரும்புக்கல் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அது வந்து நான்ஸ்டிக்கும் கூட தான் நீங்கள் பழக்க பழக்க வந்து இரும்புக்கல் வந்து நான்ஸ்டிக் மாதிரியே தான் யூஸ் பண்ணுவீங்க எண்ணெய் ரொம்ப கம்மியாக தான் பிடிக்கும் நம்மளோட இரும்புக்கல்லும் கூட ப்ளஸ் இது ஹெல்தி அதனால நான் எப்போவுமே இந்த ஆப்ஷன் தாங்க யூஸ் பண்ணுறேன் நீங்கள் ஒரு வேளை நான்ஸ்டிக் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இரும்பு கல்லுக்கு மாறுறதுக்கு ட்ரை பண்ணுங்க பழக்க வரைக்கும் தான் இரும்புக்கல் கஷ்டம் வச்சுக்கோங்க பழகிட்டா நான் ஸ்டிக்கோட இரும்புக்கல் தாங்க வசதியாக இருக்கும் ரொம்ப ரொம்ப நாளைக்கு நல்லாவும் இருக்கும் அடுத்தது நம்ம அடுத்த பேட்ச் சாண்ட்விட்ச் வந்து வைக்கிறோங்க இதுவும் ஒரு சைடு சூடு பண்ணும்போது இன்னொரு சைடு நெய் வெட்டுக்கலாம் விட்டுட்டு நம்ம ஒரு சைடு டோஸ்ட் ஆனதுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாங்க இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ சாண்ட்விச் செட்ஸ் வச்சுருக்கீங்களோ அது எல்லாத்தையுமே டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க ஸோ இப்போது நம்மளது ஒரு சைடு டோஸ்ட் ஆகிடுச்சு திருப்பி போட்டாச்சு அவ்வளோதாங்க ஈஸி டேஸ்டி ஹெல்தி சாண்ட்விச் இன் ஃபைவ் மினிட்ஸுங்க இது ஃபிஃப்டீன் மினிட்ஸ்னு நான் சொன்னது வந்து ப்ரிப்ரேஷனுக்கும் சேர்த்து இந்த சாண்ட்விட்சை நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எங்ககிட்ட ஷேர் பண்ணுங்கள்